அனர்த்த முகாமைத்துவ அமைச்சர் அனுர பிரியதர்ஷன யாப்பா இன்று கிளிநொச்சிக்கு விஜயம் மேற்கொண்டிருந்தார். இரணைமடு ராணுவ தலைமையகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் மாவட்டத்தின் தற்போதைய நிலைமை குறித்து அமைச்சர் கேட்டறிந்து கொண்டார். தற்போது ஏற்பட்டுள்ள நிலை தொடர்பில் அமைச்சரவையை தெளிவூட்ட நாம் எண்ணியுள்ளோம். அத்துடன் இதற்கான தீர்வுகளை பெற்றுக் கொள்வது தொடர்பில் அனைத்து அமைச்சுகளுடனும் நாம் கலந்துரையாடவுள்ளோம். எமது அமைச்சினூடாக பூரண அறிக்கை ஒன்றை அமைச்சரவையில் சமர்ப்பிக்க உள்ளோம். அதன் பிரகாரம் வறட்சி மற்றும் வறட்சியற்ற காலங்களில் நீரை எவ்வாறு பயன்படுத்துவது தொடர்பான திட்டம் ஒன்று குறித்து நாம் கவனம் செலுத்தியுள்ளோம். இலங்கையில் நெல் உற்பத்தி செய்யும் பல பகுதிகளில் இந்த நிலை தோன்றியுள்ளது. இரண்டு போகங்களிலும் பயிற்சியில் ஈடுபட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. விவசாய காப்புறுதி சபை அல்லது மற்றொரு சபையினூடாக நிவாரணம் வழங்க முடியுமா என நாம் அவதானித்துக் கொண்டிருக்கின்றோம். யானோயா திட்டத்தை அரசாங்கம் ஆரம்பித்ததன் பின்னர் இந்த பகுதிகளில் உள்ள குளங்களுக்கு நீரை பாய்ச்சும் செயற்பாடுகள் இடம்பெறும். நீண்டகால திட்டங்களும் இதனுள் உள்ளடக்கப்பட்டுள்ளன. இதேவேளை வடமராட்சி கிழக்கு உடுத்துறை இயக்கச்சி கொடுக்கிலாய் அவசர வெளியேற்று பாதை பகுதியளவில் புனரமைக்கப்பட்டு இன்று திறந்து வைக்கப்பட்டது. அனர்த்த முகாமைத்துவ அமைச்சின் நிதி ஒதுக்கீட்டின் கீழ் 12 மில்லியன் ரூபாய் செலவில் இந்த பாதை புனரமைக்கப்பட்டுள்ளது. அனர்த்த முகாமைத்துவ அமைச்சர் அனுர பிரியதர்ஷன யாப்பா தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதனும் கலந்து கொண்டிருந்தார். வடமாகாணத்துக்கு மகாவலி திட்டம் உள்வாங்கப்பட்டதா என்று கேட்டால் கொள்கையளவு உள்வாங்கப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது முருகாக்கந்த அணை திட்ட வேலை முடிவு பெற்றிருக்கின்றது. அந்த திட்டத்திலிருந்து வடமத்திய கால்வாய் வழியாக மகாவலி தண்ணீர் கனராயன் ஆற்றின் உற்பத்தி பிரதேசமான சேமமடு பகுதி வரைந்தனைக்கும் அந்த கால்வாய் நீட்டப்பட்டு அங்கிருந்த கால்வாய் கனராயன் ஆற்றுடன் தொடுக்கப்படும். அப்படி தொடுக்கப்படும் பொழுது சேமமடு ஏற்கனவே உள்ள இரணமடு குளத்துக்கு இந்த நீர் கிடைக்கும். இதை தவிர இந்த மேல் கனகராயன் ஆறு என்று ஒரு நீர்த்தேக்கமும் உருவாக்கப்பட இருக்கின்றது திட்டத்தின்படி. இதன் ஒரு பகுதி பாலியாறு பரங்கியாறுக்கு திருப்பப்பட்டு அங்கேயும் ஒரு பெரிய ஒரு பிரதேசம் அபிவிருத்தி செய்யப்பட திட்டமிடப்பட்டுள்ளது. இதே மாதிரி மல்வத்தோயா வந்து செட்டிக்குளம் பகுதிக்கு வரும்பொழுது அருவியார் என்ற பெயருடன் வருகின்றது. அந்த அருவியாற்று பிரதேசமும் இந்த மகாவலி திட்டத்தில் அபிவிருத்தி செய்யப்பட இனம் காணப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த திட்டங்கள் அமுல் நடத்துறதுக்கு தண்ணி வருவதற்கு NCP கெனால் வடமத்திய கெனால் திட்டம் உருவாக்க வேண்டும். அது இன்னும் வேலை தொடங்கவில்லை. அது தொடங்கினால் எத்தனை வருஷம், 2 அல்லது 3 வருஷங்கள் எடுக்கலாம். அதன் பின்னர் தான் நீர் வரும். முருகாக்கந்த அணையில இருந்து அந்த நீரை வடமத்திய மாகாணத்தினுடைய மேல் பகுதிக்கு திருப்பறத்துக்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதனால வடமாகாணத்துக்கு மகாவலி நீர் வர கொடுப்பதற்கான பெருமளவு நீர் இருக்கின்றதா என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது.